Hello friends, இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபூல் மக்கானா ரோஸ்ட். இதுதான் ஃபூல் மக்கானா, அதாவது லோட்டஸ் சீட்ஸ். இது வந்து லோட்டஸ் சீட்ஸை வந்து பாப்கார்ன் மாதிரி பொரிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து ஹை ஃபைபர் இருக்கிறதுனால இது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்நாக்கை ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே வெயிட் லாஸ் ஆகும். இந்த 100 கிராம் ஃபூல் மக்கானால 5 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியானது. அது தவிர லேடிஸ்க்கு இருக்கிற ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்க்கு, அப்புறம் தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இதோட ரேட் வந்து 100 கிராம்ஸ் 149 ருபீஸ். இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தோணும், பட் இது வந்து கொஞ்சமே சில ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, லைக் பீகார், நார்த் ஈஸ்ட் இந்தியா அந்த மாதிரி ஸ்டேட்ஸில். இதை வந்து ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணாக்கா இதோட ரேட் வந்து இன்னுமே கம்மியாகும். ஸோ இந்த ஹெல்தியான ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். நான் 1 கப் ஃபுல் மக்கானா எடுத்துக்கு போகிறேன். கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் நெய்யில் நம்ம இதை வறுக்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து 1-2 ஸ்பூன் நெய்யை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணுவோம். ரொம்ப நெய் தேவையில்லை, ஏன்னா நம்ம எவ்வளவு நெய்யில் எண்ணெய் விட்டாலும் அந்த லோட்டஸ் சீட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ 2 ஸ்பூன் நெய் போதுமானது. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெய் நல்லா சூடாயிடுத்து. ஸோ இதில் இந்த ஃபூல் மக்கானாவை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து சிம்மில் வச்சுக்கணும், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் பெரிய ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அது கரைஞ்சி போயிடும். ஸோ சிம்மில் வச்சு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது மக்கானாவை நல்லா வறுத்துட்டோம். இது சரியாக வறுபடலைன்னா சாப்பிடும்போது பல்லெல்லாம் ஒட்டிண்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது நல்லா வறுபட்டுடுதான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன இதை எடுத்து ஒரு இந்த மாதிரி இப்படி உடைச்சி பார்த்தோன்னாக்க நல்லா வறுபட்டிருந்தா ஈஸியாக உடப்பட்டுடும். இப்போது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு காரப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ஃபூல் மக்கானா ரோஸ்ட் ரெடி ஆயிடுது. ஸோ நீங்களும் இந்த ஹெல்தியான ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.